வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. சீதனம் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்தா, சீர் வரிசையில இருந்தா இன்னைக்கு பாட்டுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களே. அடாடா, நீங்கள் எல்லாருமே ஜீனியஸ், கண்டுபிடிச்ச எல்லாரும் ஜீனியஸ். கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே, மெல்லிசை மன்னரின் இசையில் எஸ்பிபி சாரும் சுஷிலாமாவும் பாடிய கவியரசரின் அழகான பாட்டு தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். இந்த பாட்டை வந்து 74லேயோ 75லேயோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க, எஸ்பிபி சாரும் சுஷிலாமாவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஏர்லியாகவே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் படம் வர்றது வந்து 77 கடைசியிலோ 78 பிகினிங்லையோ தான் படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடி சரியாக தெரியல, லேட்டாக தான் வருது. இந்த கேப்பில் அந்த எல்பி ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த பாட்டு இந்த கண்ணனை நினைக்காத இருக்க ஆல் இண்டியா ரேடியோ, இலங்கை வானொலி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பாட்டாக வரும், இல்லை நடுவில் வரும், இல்லை ஒரு நாளைக்கு 5 வரும், அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ பாட்டு சூப்பர் ஹிட்டு. படம் லேட்டாக தான் வந்தது. லேட்டாக வந்தப்போ மக்களுக்கெல்லாம் என்னது இப்போ தான் வருது சீர்வரிசை, இந்த பாட்டு நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம், என்ன இல்லை படம் இப்போ தான் வருது. ஆக இந்த பாட்டை பார்க்குறதுக்காகவே இந்த படத்துக்கு போனவங்க ஜாஸ்தி. படம் வந்து பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது, சுமாரான வெற்றி படம் தான். அந்த வெற்றிக்கே ஒரு வித்தாக காரணமாக அமைஞ்சது இந்த கண்ணனை நினைக்காத நாளிலேயே பாட்டு தான். அப்படி ஹிட் ஆகிற அளவுக்கு இந்த பாட்டில் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா எம்எஸ்வி சார்? பல்லவி எடுப்பாங்களே சுஷிலம் அடப்போ, அது தெள்ள தெளிவாக அந்த ஒரு குரலில் என்ன ஒரு அழகு. கண்ணனை நினைக்காத நாள் ஒன்றுமே கிடையாது, பின்னாடி ஒரு பெருசாக ஒரு ரிதமோ ஒரு ஃபாலோவோ பெரிய ப்ரிலியூடோ எதுவுமே கிடையாது. வெறும் அந்த ரெண்டு மின் மூங்கில் தட்டுவாங்க, டிட்டக்கு டிட்டக்கிட்ட பேம்பு சவுண்ட், அந்த பேம்பு சவுண்டு ஒரு கிட்டார் கார்ட்ஸோட சுஷிலம் அப்படி பாடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? உண்ணும் போதும் இப்படி மெலடி போட்டால் ஏன் மனசை கவ்வாது, உறங்கும் போதும் அப்படியே ரசித்து ரசித்து போட்டிருப்பார் மன்னர். அந்த ஹார்மோனியத்துலேருந்து இவ்வளோ ரசித்து ஒரு டியூன் வந்தால் பாடுறது கசக்குமா, அப்படி பாடியிருப்பாங்க சுஷிலம்மா. கான்ட்ராஸ்ட்டும் உடனே வரும். கண்ணா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அந்த அமைதிக்கும் அந்த கண்ணால் இருக்கிற பரவசத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப புதுசு, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட்டை கேட்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் கவர்ந்தது. இதுக்கு அடுத்த கான்ட்ராஸ்ட்டு, இப்படி பளிச்சு பளிச்சுன்னு சுஷிலம்மா பாடிட்டு இருக்கும்போது கூடவே கொஞ்சிக்கிட்டே வருவார் எஸ்பிபி சார். கண்ணந்தானே கண்ணந்தான், அவ்வளவு அவ்வளோ விஷயம் இருக்கும் ஆனால் சாஃப்டாக. ராதாவின் ஜாடை ரோஜாவின் பார்வை, சாஃப்டாக அவர் கூடவே கொஞ்சிட்டு வருவார். இந்த பாட்டில் பெருசாக இன்டர்லூட்ஸே பண்ணியிருக்க மாட்டார், சின்னதாக 8 பார் 10 பார் அதை தாண்டி இன்டர்லூட்ஸ் இருக்காது. ஷார்ட் இன்டர்லூட்ஸ் வச்சு இந்த பாட்டை வந்து அவ்வளோ ரிச்சாக காட்டியிருப்பார். கிட்டார் பேஸ்டு பாட்டுனா கிட்டார் அப்படி முன்னாடி வந்து நிற்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாட்டு கிட்டாரை நம்பியே போட்ட பாட்டு. ஆனால் எங்கேயுமே நமக்கு கிட்டார் அப்படிங்கிறது தனியாக தெரியாது, அது அப்படி ஒழிச்சு மறைச்சி ஆனால் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பார். எவ்வளோ விஷயங்கள் போயிருக்கு தெரியுமா இந்த பாட்டுக்குள்ளே? சும்மா ஒரு பாட்டு ஹிட் ஆகிடுமா, சும்மா ஒரு பாட்டு பட்டி தொட்டிலாம் ஒழிக்குமா, இத்தனை வித்தைகள் நடந்திருக்கிற ஒரு அழகான பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற இந்த சீர்வரிசை படத்து பாட்டு. இன்றைக்கி இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது பெங்களூர்லேருந்து அரவிந்த் முகுந்தன், நெய்வேலியிலேருந்து லக்ஷ்மி பிரியா. அந்த இன்ட்ரிகசி, சரி ஏதோ டியூனை கேட்குறாங்க கற்றுக்குறாங்க, ஆனால் அந்த பாவத்தோடு கற்றுக்குறாங்கல்ல, அந்த சின்சியாரிட்டி தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இன்றைக்கி அரவிந்த் முகுந்தனும் லக்ஷ்மி பிரியாவும் அதுதான் பண்ணியிருக்காங்க. கிட்டார் தான் பாட்டே, ஆனால் கிட்டார் முன்னாடி வராதுன்னு சொன்னேனே, இன்றைக்கி முன்னாடி வரும். ஏன்னா கார்த்திக் அப்படி வாசிச்சிருக்காரு. சின்ன சின்ன இன்டர்லியூட்ஸ் தானாலும் அதில் ஃப்ளூட்டுக்கு தான் முக்கியத்துவம். அந்த ஃப்ளூட்டை இன்றைக்கி செல்வா வாசிக்கும் போது ரசிக்க போகிறீங்க. ரிதம் பேட்டர்னில் அவ்வளோ வெரைட்டிஸ் சொன்னேனே, அது எல்லாம் வெங்கட் வழக்கம் போல் உங்களுக்கு ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் வாசி காட்டுவார். அதுக்கப்புறம் ஷியாம் பெஞ்சமினுக்கு மெல்லிசை மன்னர் மேலே எவ்வளவு காதல்னு நமக்கு தெரியாதா? சின்ன இன்டர்லூடா இருந்தானே பெரிய இன்டர்லூடா இருந்தானே, அவருடைய சவுண்டிங்கில் ஒரு குறையும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நாளும் அவர் சவுண்ட் பண்ண வைக்கிறாரு. சிவாவோட கட்சிலையும் பாட்டுக்கு தகுந்த ஃபீல் இருக்கும்ல, ஒரு நாளும் அது தப்பாது. கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே ரேர் சாங்னு நினைச்சிங்கன்னா ரேர் சாங், ஆனால் கண்டிப்பாக ரேர் கிடையாது. இது சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு, அதனால கேளுங்க கிறங்குங்க.
ராதாவின் ஜாடை ரோஜாவின் மாடை அன்னத்தின் பேடை நானாடும் மேடை ராதாவின் ஜாடை ரோஜாவின் மாடை அன்னத்தின் பேடை நானாடும் மேடை சிந்தூர ரேகை மின்னாமல் மின்னும் சிங்காரத்தோகை நீ எந்த கண்ணு எப்படி இருந்ததில்ல எத்தனை இடத்துல அப்படியே மனசு மயங்கி போய் கண்ணே அந்த இடத்துல மயங்கி போயிருப்போம் உன்னை மறப்பேனோ யாரையும் மறக்க முடியாது கவியரசரை மறக்க முடியாது எஸ்பிபி சாரை மறக்க முடியாது சுஷீலா அம்மாவை மெல்லிசை மன்னரை மறக்கவே முடியாது அன்னைக்கு ஏதோ சூப்பர் ஹிட்டுன்னு போயிடக்கூடாதுப்பா அது காலம் கடந்து கொண்டு வந்து வச்சு இன்னும் ஒரு 25 வருஷம் இதை எல்லாரும் கேட்குற மாதிரி பண்ணணுங்கிற ஒரு அல்ப ஆசை பேராசைன்னு கூட வச்சுக்கோங்களேன் அதுதான் கியூஃபார் அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன் இது ஒரு புனித பயணம்னு உங்களுடைய பள்ளி கல்லூரி நாட்களை இது நினைவுபடுத்துது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஃபார் தொடரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் ஆதரவை காட்டுங்க ஓகே அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கும் போது ஒரு சித்ராம்மா கேஜே யேசுதாஸ் டுவேட்டோட சந்திக்கணும்னு ஆசை என்ன பாட்டாக இருக்கும் நிறையா சாய்ஸஸ் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சாய்ஸஸ் தான் ஒரு அழகான பாட்டு ஸ்லைட்டாக ஃபோக் டச்சோடு இருக்கும் ஆனால் பாட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பாட்டோட தான் நான் உங்களை சந்திக்க போகிறேன் அந்த வாசனையான பாட்டு என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை அந்த பாட்டோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம்